ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசுவே ஆறுதல் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு உதவியாக இருக்கும்படி, நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகுந்த அன்போடு கேட்கிறேன். நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது நாங்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு, தொடர்ச்சியாக கிடைப்பதற்கு, தேவ வார்த்தையை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்பதற்கு அவைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசப்போகிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நடுவில் நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அன்றுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசா என்கின்ற ஒரு தேவ மனிதன், ஆண்டவர் அவனுக்கு எப்படி உதவி செய்தார்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்த நேரத்தில் யுத்தத்தின் செய்தியை அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த முதல் காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்றான். யுத்தம் என்று வந்தவுடனே, அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தவுடனே, அவனுக்கு ஒரு நெருக்கம் அப்படின்னு வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நாம் தேவனிடத்தில் கேட்பதின் மூலம், தேவனிடத்தில் நமக்கு பிரச்சனை என்று வந்த உடனே, நெருக்கம் என்று வந்த உடனே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதுதான் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்பது. நமக்கு வந்திருக்கிற அந்த நெருக்கத்தில் ஆசா செய்த முதல் காரியம் அதுதான். அவனுடைய யுத்தத்தில் அவனோடு கூட 580,000 பேர் யுத்த புருஷர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் அந்த யுத்தம்னு வந்த உடனே அவன் செய்த அந்த முதல் காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு தேவனுடைய உதவியை நாம் ஜெபிப்பதின் மூலமாய், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதின் மூலமாக கர்த்தரிடத்தில் இருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரிடத்தில் இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசா இடத்துல 580,000 படை வீரர்கள் இருந்தாலும் அவன் அந்த 580,000 பேர் இருக்காங்களே, இவங்களை வச்சு நம்ம யுத்தம் பண்ணிடலாம், இவங்களை வச்சு இந்த யுத்தத்தில் ஜெயித்திடலாம் அப்படின்னு அவர்களை அவன் ஆயத்தம் பண்ணவில்லை. அந்த பிரச்சனைன்னு வந்த உடனே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதனுடைய அர்த்தம் கர்த்தரிடத்தில் உதவி கேட்கிறோம். இப்படி சொல்லலாம், இவனிடத்தில் 580,000 பேர் இருந்தாலும் ஆண்டவரே இவர்களோடு நான் இவர்களை அழைத்து கொண்டு போய் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் கிடைக்கிற வெற்றியை விட கர்த்தர் நீர் யுத்தத்தில் வல்லவர், நீர் யுத்தத்தில் ஜெயிக்கிறவர். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவரே இந்த 580,000 பேர் மேலே நான் நம்பிக்கை வைக்கல, எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர்,
என்னை சிருஷ்டித்த ஆண்டவர், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், என்னை விடுவிக்கிற ஆண்டவர், என்னை தப்புவிக்கிற ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த 580,000 பேர் மேல் நான் என் நம்பிக்கையை வைக்கலை. அவர்களுடைய பராக்கிரமத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கலை. ஆண்டவரே, உம்மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்முடைய பராக்கிரமத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஒரு தேவ மனிதனுக்கும் உலக மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். உலக மனிதன் பிரச்சனைன்னு வந்த உடனே தன்னுடைய சுய பலத்தில், சுய ஞானத்தில், தன்னுடைய அறிவில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கான வழியை தேடுவான். ஆனால் ஒரு தேவ மனிதன் பிரச்சனைன்னு வந்த உடனே, ஒரு நெருக்கம் வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு தேவ மனிதன் முதலாவது அவன் தேவனிடத்தில் அடைக்கலம் தேடுவான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் பிரச்சனையை சொல்லுவான். ஆண்டவரை தேடுவான். ஆண்டவரை தேடுவதுதான் அதனுடைய அர்த்தம், ஆண்டவரை சார்ந்து கொள்வது. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிப்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என்னுடைய சுய பலத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கல, என்னுடைய சுய ஞானத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கல, என்னுடைய அறிவின் மேல் நம்பிக்கை வைக்கல, கர்த்தாவே, உம்மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்முடைய உதவி எனக்கு தேவை. நீர்தான் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யணும். இதுதான் ஆண்டோரிடத்திலிருந்து உதவி பெற்றுக்கொள்ளுவது. உங்களுக்கு ஆண்டோரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளணும்னா, பிரச்சனைன்னு வந்த உடனே, நெருக்கானு வந்த உடனே, நீங்கள் முதல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆசா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். கர்த்தாவே, எங்களுக்கு துணையாய் நில்லும் என்று கேட்டான். கர்த்தாவே, எங்களை மனுஷன் மே உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 121:1-2 வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய உதவிகள், நம்முடைய ஒத்தாசைகள் ஆண்டவரிடத்தில் இருந்து வர வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்று நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 123:3 வசனம் சொல்லுகிறது, இதோ வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனை வந்துருச்சா, நெருக்கம் வந்துருச்சா, ஒரு தேவை வந்துருச்சா, ஒரு போராட்டம் வந்துருச்சா, முதல்ல நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஆசாவின் இடத்துல 580,000 பேர் இருந்தாங்க. ஆசாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தவர்கள் 1,000,000 பேர் இருந்தார்கள். ஆனால் ஆசா ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டார். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவனுக்கு அந்த யுத்தத்தில் ஜெயம் தந்தார். ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரித்து கொண்டார். இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் உதவியை கேளுங்க. எவ்வளோ தேவை இருந்தாலும், எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. காலையில் எழும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் தேவ நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பார். சீக்கிரத்தில் செய்வார், உங்களுக்கு செய்வார். ஜபத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்று உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். உம் ஜபத்தின் மூலமாக உதவியை உம்மிடத்தில் தேடுகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும்
பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவிகள் ஒத்தாசைகள் வரட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்களில் இருந்தாலும், கண்ணீரின் பாதைகளில் கடந்து சென்றாலும் கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக, நீர் இவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாகிலும் யாராயிருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து, அற்புதங்களை செய்து, ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.